ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசால் டபா. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ்னு சொல்லாமல் இதுதான் வந்து மெயின் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுனா இந்த உளுத்தம்பருப்பு லட்டு. உளுத்தம்பருப்பு லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். லேடிஸ் மட்டும் தான் சாப்பிடணும் கிடையாது, ஜென்ஸும் சாப்பிடலாம். இது ரொம்ப வெயிட் போடணும், குழந்தை ரொம்ப வெயிட்டு இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம நெய் சேர்த்து பண்ணலாம். இல்லை வெறும் பேக் பெயின் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது, பெரியவங்களுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை. சர்க்கரை வந்து இதுதான் அளவு அப்படின்றது கிடையாது. நம்ம உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ண போகிறோம். அதோட சேர்க்கும் போது எவ்வளோ தேவையோ அதை நம்ம சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவை அப்படின்ற அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கேன், இது கலரத்துக்கு நம்ம கொஞ்சம் நெய் வந்து உருக்கி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம செய்யலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றல எதுவுமே இல்லை, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கடாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு பண்ணோம்னா கருகிறோம், கருகிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வராது, சாப்பிடவும் முடியாது. இப்போ சிம்மில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கலந்துட்டே இருவாங்க. ரெடி ஆகிடுச்சு, நம்ம இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமையும் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் சேர்க்காதீங்க, நல்லா ஆறி இருக்கணும். சர்க்கரை போட்டாச்சு, நம்ம பவுடர் பண்ணியிருக்க ஏலக்காய்க்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் நான் ரெண்டு போர்ஷனாக இதை எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கப்பு ஃபுல்லாகவே சர்க்கரை எல்லாமே போட்டு பத்தாமல் மறுபடியும் கொஞ்சம் போட்டேன். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். நெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி பிடிங்க, இன்னும் உதிர்ந்து வரும். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான உளுத்தம் பருப்பு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு லட்டு ரெடி ஆயிருக்கு. இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். நான் நெய் ஊற்றி பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதும் சேம் ப்ரொசீஜர் தான். நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் அதே பவுடரில். ஸோ நான் நெக்ஸ்ட் அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.